இந்தியா என்பது நமக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நாடு. பாக்கு நீரிணையில் மன்னார் வளைகுடாவில் மீன் பிடிப்பவர்கள் என்பது இந்த பகுதியிலும் இருந்து அந்த பகுதியிலிருந்து தமிழ் மக்கள் தான் மீன்பிடி வேலைகளை செய்கின்றார்கள். ஆகவே இதில் எமது கடலுக்குள் அவர்கள் வருவதும் அவர்களது கடலுக்குள் எமது மீனவர்கள் போவதும் காலாதி காலமாக நடைபெற்று வந்திருக்கின்றது. ஆனால் தற்பொழுது ஒரு 4 இந்திய மீனவர்களை அவர்களது வள்ளம் மூழ்கடிக்கப்பட்டதும் அதில் 4 பேர் கொல்லப்பட்டது என்பது நிச்சயமாக ஏற்புடைய ஒரு விடயம் அல்ல. இலங்கை கடற்படை அந்த ட்ரோலர் அவர்களுடைய கடற்படையினுடைய கப்பலில் அடிபட்டுத்தான் அந்த ரோலர் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. எமது கடந்த கால போராட்டத்தில் இந்திய தமிழர்களுடைய குறிப்பாக மீனவர்களுடைய பங்களிப்பு என்பது அளப்பரியது. அதனை நாங்கள் யாரும் மறுப்பதற்கோ மறுதளிப்பதற்கோ இல்லை. இலங்கை அரசாங்கம் இது மாதிரியான நடவடிக்கைகள் இனிமேல் நடக்காமல் இருக்க குறைந்தபட்சம் இலங்கை அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் நம்புகின்றேன். எங்கள் எல்லோருடைய தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்தமான அனுதாபம் அந்த இறந்து போன மீனவர்களுக்கு மேல் நிச்சயமாக உண்டு என்பதை குறிப்பிட்டு தாய்லாந்து அல்லது சீனா அல்லது தாய்வான் போன்ற பல நாடுகள் இலங்கையினுடைய கடல் வளத்தை சூறையாடுகின்றன. அதற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் அதற்கான லைசன்ஸ் கொடுத்திருக்கிறது. ஆகவே எங்களது கடல் வளத்தை அவ்வாறானவர்கள் சூறையாடுகிறார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது கொழும்பு அரசாங்கம். வடகடலில் குறிப்பாக பாக்கநேரிணை மன்னார் வளைகுடா போன்ற பிரதேசங்களில் இந்திய தமிழ் மீனவர்களும் வடக்கு மாகாண தமிழ் மீனவர்களும் தொடர்ச்சியாக மீன் பிடிப்பது அது நடந்து வந்திருக்கின்றது. அவை சுமூகமாக பேசி தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஆகவே அந்த விஷயங்களை சுமூகமாக பேசுவதற்கு இருதரப்பு மீனவர்கள், இருதரப்பு அரசாங்கம், இருதரப்பு அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அதனை பேசி தீர்க்க வேண்டுமே தவிர அதற்கு மேலதிகமாக அவர்கள் வேறு நடவடிக்கைகள் எடுப்பது தவறான